வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்டான டைனி கம்ப்யூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனாடா என்னென்னு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் அதோட மதர்போர்டு. இந்த மதர்போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் இருக்குது. இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைனி கம்ப்யூட்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை B4 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா 2GB, 4GB அண்ட் 8GB ரேம் வரைக்கும் இது அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்டர்னலாக எந்த இன்டர்னல் மெமரியாக எதுவும் இல்லை, நம்மளாக இன்டர்னல் மெமரியை சேர்த்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்ம மெமரி கார்டு போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டில் மெமரி கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணி தான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னலாக என்ன ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, யூஎஸ்பி ட்ரைவில் வெளில ஹார்ட் டிஸ்க்ஸ் எவ்வளோ விற்கிது அதை நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே அதிகமான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 4GB ரேம் அப்படின்னா 8GB, 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மைக்ரோ ப்ராசஸர் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5GHz ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம நெட் வேணும்னா அங்கே ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, அது மூலிமா நெட்டை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் மூலிமா நம்ம சவுண்ட் இன்புட் அவுட் புட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தம் 4 வந்து போர்ட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட். அதில் 2 வந்து பார்த்திங்கன்னா 2.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்காக யூஸ் பண்ணுற 3.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்டான ட்ரான்ஸ்ஃபரிங்கிறது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட மவுஸ் அப்புறம் கீபோர்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரே டைமில் 2 டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் வந்து Type-C பின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு Type-C பின்னு தான் இதுக்கு கனெக்ட் பண்ணுறத மாதிரி இருக்கும் பவருக்காக. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எங்கே வேணால் இதை வந்து பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை எடுத்து போய் எந்த ஒரு டிவியில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு HDMI போர்ட் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி அதில் மவுஸ் கீபோர்டெலாம் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வீடியோவில் PC ரிமோட்னு ஒரு ஆப்பை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் மவுஸ் கீபோர்ட் ஃபிட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃபோன் மூலியமாகவே இந்த மவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு மினி PC செட்டப்பாக வச்சுக்கலாம். இது அந்தளவுக்கு PC-யை பேலன்ஸ் பண்ணுமான்னு தெரியாது, ஆனால் நார்மலாக ஒரு கோடிங் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நார்மல் யூஸ்க்கு கண்டிப்பாக இது நல்லாவே ஒர்க் ஆகும்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான பீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாங்கணும் ஹை ரேட்லன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7000 ரூபீஸ்க்குள்ளே மொத்தமாகவே முடிஞ்சிடும். மொத்த செட்டப்பையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு. அதாவது நான் வந்து எதை பற்றி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் செட்டப்பு சொல்கிறேன். கீபோர்ட், மவுஸ், அப்புறம் மானிட்டர் எல்லாத்தையும் சேர்த்து இது அப்படியே இருக்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கேஸ் தனியாக விற்கிது. அந்த கேஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ்லாம் விற்கிது. இதை நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டுங்கிற ஒன்று இருக்காது. அது கூலிங் சிஸ்டம் ஃபேன்லாம் வந்து ஃபிட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஃபிட் பண்ண தெரியலன்னா யூடியூப்பில் இது சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸ் இருக்குது, அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத. இதை ஈஸியாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். எந்த இடத்துக்கு வேணுனாலும் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே கூட நம்ம அதுலேயே இருக்கிற மாதிரி சின்ன டிஸ்பிளேவாக இருக்குது, அந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த PC-யை எந்த இடத்துல வேணால் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பைங்கிற ஒரு OS தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த OS வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸோடது. இந்த OS வந்து நார்மலாக வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, ராஸ்பெரி பைங்கிற வெப்சைட்டில்.
அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வேணும் செக் பண்ணிக்கோங்க. இதோட பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நீங்கள் விண்டோஸ் யூஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு கேப்பாசிட்டி தான் ஒரு நார்மல் லேப்டாப் வந்து எல்லா கேப்பாசிட்டி. ஏன்னா எல்லா விஷயத்துலாங்க அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஒர்த்தான இந்த கேஜெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது உண்மையிலே ஒரு அசத்தலான கேஜெட் தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஜெட் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.